ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். நான் இன்றைக்கிங்க பேபிகார்ன் சூப்பு தாங்க ரெடி பண்ண போகிறேன். நல்லா சூடாக இந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் நாங்கள் இன்றைக்கி சூப்பு தாங்க சாப்பிட போகிறோம். அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு காலை டிஃபன். வாங்க நாம் அதை எப்படி செய்கிறோன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பேபிகார்ன் சூப்புக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பேபிகார்ன் வந்து ஒரு 6 பீஸ் கட் பண்ணி தூளாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 லெமன் 6 கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 தக்காளி, கொத்தமல்லி. இதுக்கு தேவையானது எல்லாமே இதுதான். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கர் வச்சாச்சுங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டேன். தண்ணி வந்து நான் 1 லிட்டர் ஊற்றியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி. நம்ம பேபிக்கான வந்து தூளை கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகாய் அதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது மொத்தம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நமக்கு தேவைக்கேப்ப இப்போ உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1 வெயிட் போட்டால் போதுங்க. இது இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு, இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்குது, அதை எடுத்துக்கோங்க. சில்லி சாஸ் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போது, ரொம்ப வேண்டாம், போதுங்க. 1/4 ஸ்பூன் சோயா, 1/4 சாஸ், அதுவும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம 1 வெயிட் போட்டால் போதுங்க, ரொம்ப போட வேண்டாம். அது நம்ம பேபிக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் தானே, அது சீக்கிரம் வெந்துடும். இப்போ நாம் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். வரட்டும், 1 விசில் வரட்டும். இப்போ 1 விசில் வந்துருச்சுங்க, நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ரெஷர்லாம் குறையட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரெஷர் குறைஞ்சிச்சு, நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிக்கிட்டுங்க. நல்லா வெந்திருக்கு, நல்லா கலரும் நல்லா எல்லோஷ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நாம் இப்போ இதில் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோளம் மாவு கலந்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன். அதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடியில் போய் நிற்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் 1/2 எடுத்துருந்து இல்லையா, அதிலும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா உப்பு இருக்கு. சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், பேபிகார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டாச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பேபிகார்ன் சூப் ரெடி.
இதை நாம் இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். நமக்கு இன்றைக்கி சூப்புக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸுங்க, அதே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களை.